அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதேயாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு விரைந்து சென்று சகரியாவின் வீட்டுக்குள் நுழைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளினுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த குரலில், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன்? இதோ நீ வாழ்த்தின குரல் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. கர்த்தராலே தனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்தவளே பாக்கியமுள்ளவள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் மகிழ்வடைகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் அனைத்து சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் பெரிய காரியங்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு அஞ்சுகிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய கரங்களினாலே வல்லமையான கிரியைகளை செய்தார். இருதய சிந்தையில் ஆணவம் உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை இருக்கையிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி செல்வமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னாலும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய அடியானாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றான். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து பிறகு தன் வீட்டுக்கு திரும்பி போனாள்.